வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். நாட்டின் சுகாதார கட்டமைப்பை மாற்றியமைக்கும் விதமாக புதிய தேசிய சுகாதார கொள்கையை உருவாக்க அரசு நடவடிக்கை. ராஜஸ்தானில் புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னையில் சுங்கவரித்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு. வருமான வரித்துறை அதிகாரிகளுடனும் ஆய்வு நடத்துகிறார். சீன ஆப்பிள்களுக்கு இறக்குமதி வரி குறைக்கப்படவில்லை. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம். அரசு மருத்துவமனையில் புதிய பிரிவுகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டப் பணிகளையும் ஆய்வு செய்தார். ஊரக உள்ளாட்சித் தேர்தல் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பை அதிகரிக்க மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. ஐபிஎல் கிரிக்கெட் சென்னை ஐதராபாத் அணிகள் இன்று பல பரீட்சை. விரிவான செய்திகள். நாட்டின் சுகாதார கட்டமைப்பை மாற்றியமைக்கும் விதமாக புதிய தேசிய சுகாதார கொள்கையை உருவாக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள பெட்ரோ கெமிக்கல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்த பிரதமர் பன்ஸ்வாரா, ஷிரோஹி, ஹனுமன்கர் மற்றும் தௌசா ஆகிய நான்கு இடங்களில் அமைக்கப்படவுள்ள புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் கொரோனா பெருந்தொற்று உலகம் முழுவதும் சுகாதாரத்துறையில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் குறித்து பாடம் கற்பித்திருப்பதாக கூறினார். ஒவ்வொரு நாடும் தத்தமது வழிகளில் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் இந்தியாவும் தனது வலிமையை அதிகரிப்பதுடன் தற்சார்பு அடையவும் உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார். தூய்மை இந்தியா, ஆயுஷ்மான் பாரத் மற்றும் ஆயுஷ்மான் டிஜிட்டல் இயக்கம் போன்றவை தொடங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சுகாதார சேவையை விரிவுபடுத்த உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இணையதளம் வாயிலாக சில வினாடிகளிலேயே தங்களுக்கு அருகில் உள்ள சிறந்த மருத்துவமனைகள், மருந்தகங்கள் மற்றும் பரிசோதனை கூடங்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள முடிவதோடு நோயாளிகளின் மருத்துவ சிகிச்சை ஆவணங்களை பாதுகாப்பாக பராமரிக்கவும் இத்திட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் சுகாதாரத்துறையில் திறன் பயிற்சி பெற்ற மனிதவளம் இருந்ததன் காரணமாகவே பெருந்தொற்று பாதிப்பை சமாளிக்க முடிந்ததுடன் இன்று வரை 88 கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்த முடிந்ததாகவும் நரேந்திர மோடி தெரிவித்தார். வேக்சின் அபியான் கி சபல்தா இசி கா பிரதிபிம்ப ஹை. ஆஜ் பாரத் மே கொரோனா வேக்சின் கி 88 கரோட் சே அதிக डोज लग चुकी है. राजस्थान में भी 5 करोड़ से अधिक वैक्सीन डोज लग चुकी है. हजारों सेंटर्स पर हमारे डॉक्टर्स, नर्सेस, मेडिकल स्टाफ लगातार वैक्सीनेशन करने में जुटे हैं. मेडिकल क्षेत्र में देश का यह सामर्थ्य हमें और बढ़ाना है. गांव और गरीब परिवारों से आने वाले युवाओं के लिए सिर्फ अंग्रेजी भाषा में मेडिकल और टेक्निकल एजुकेशन की पढ़ाई एक और बाधा रही है. अब नई राष्ट्रीय शिक्षा नीति के तहत ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட், மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்திற்கு பாராட்டு தெரிவித்த பில்கேட்ஸுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரும் தொழில் அதிபர்களில் ஒருவரான பில்கேட்ஸ் தனது டுவிட்டரில் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அதில் சுகாதார வசதிகளை அனைவருக்கும் சமமாக கிடைக்கச் செய்ய டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பு உதவும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல சுகாதார சேவைகளை வழங்குவதை எளிதாக்கும் என்றும் இந்தியாவின் சுகாதார இலக்குகளை மேம்படுத்த உதவும் என்றும் பில்கேட்ஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். இதற்கு டுவிட்டரில் பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் குறித்த அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி என்று அவர் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இந்த கோணத்தில் இந்தியா கடுமையாக உழைத்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு புத்தாக்க தீர்வுகளை கண்டறிய வேண்டும் என்று விஞ்ஞானிகளை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் எல்லை பாதுகாப்பு படை தலைமை அலுவலகத்தில் பாதுகாப்பு படையினர் மத்தியில் உரையாற்றினார். அப்போது அவர் நாட்டின் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் பாதுகாக்கும் பணியின்போது ஏராளமான எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தங்களது இன்னுயிரை ஈந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நமது அண்டை நாடுகளில் நிலவும் புவி அரசியல் சூழ்நிலை காரணமாக எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களுக்கு புதிய சவால்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அமைதியை சீர்குலைக்கும் சக்திகளை எல்லை பாதுகாப்பு படையினர் முறியடிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் வெங்கையா நாயுடு கூறினார். இதனைத் தொடர்ந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் மத்திய வறட்சி பகுதி ஆராய்ச்சி மையத்திற்கு சென்ற குடியரசு துணைத் தலைவர் அங்குள்ள விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது அவர் தொழில்நுட்பங்கள் ஆய்வகங்களோடு நின்றுவிடாமல் அதனை விவசாயிகளுக்கு எவ்வாறு கிடைக்கச் செய்வது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விவசாயத்தை லாபம் ஈட்டும் வகையில் மாற்றுவதற்கு நமது பாரம்பரிய அறிவு புலமையுடன் புதிய தொழில்நுட்பங்களை இணைக்க வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். வானிலை மாற்றம் முதல் விளைச்சலை அதிகரிப்பது வரை விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளை குறைப்பதற்கான புத்தாக்க வழிமுறைகளை விஞ்ஞானிகள் கண்டறிய வேண்டியது அவசியம் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கடன் தள்ளுபடி போன்ற திட்டங்கள் விவசாயிகளுக்கு நீண்டகால தீர்வாக அமையாது என்றும் உரிய காலத்தில் எளிதாக கடன் கிடைப்பதுடன் மின்சார விநியோகத்தையும் சிறந்த சந்தை வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றும் வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னையில் இன்று சுங்கவரித்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தியுள்ளார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு வட்ட தலைமை சுங்கவரி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் மாநிலத்தின் சுங்கவரி வசூல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து நிதியமைச்சர் கேட்டறிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து மாலையில் தமிழ்நாடு வட்ட வருமான வரித்துறை தலைமை ஆணையர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தவுள்ள நிதியமைச்சர் நுங்கம்பாக்கம் வருமான வரி அலுவலக வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள அதிகாரிகள் குடியிருப்பையும் அவர் திறந்து வைக்கவுள்ளார். நாளை ஐதராபாத் செல்லும் நிர்மலா சீதாராமன் அங்கு தெலங்கானா மாநில வருமான வரி மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தவுள்ளார். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆப்பிள்களுக்கு இறக்குமதி வரி குறைக்கப்படவில்லை என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அதிக அளவில் சீன ஆப்பிள்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. இந்த ஆப்பிள்களுக்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைத்துள்ளதாக தகவல்கள் வெளியானது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், சீன இறக்குமதி ஆப்பிள்களுக்கு வரியை மத்திய அரசு குறைப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இது அடிப்படை ஆதாரமற்ற தகவல் என்றும் உறுதிபட தெரிவித்தார். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளை பின்பற்றியே அனைத்து இறக்குமதி நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சீனாவில் ஏற்பட்டுள்ள மின்தடையால் அங்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பது இந்தியாவின் ஏற்றுமதிக்கு சாதகமாக அமையுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், நமது உள்நாட்டு நிறுவனங்களுக்கு தற்போது அழைப்புகள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். தொழில் முனைவோர் மிகுந்த நாடாக இந்தியா மாறி வருகிறது என்று விளக்கமளித்த அவர், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நமது நாட்டில் அதிகம் உள்ளது என்று குறிப்பிட்டார். மேலும் இந்தியாவில் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அறிவியல் அருங்காட்சியகங்கள் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய தொழிலக ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் தேசிய அறிவியல் அருங்காட்சியக குழுமத்திற்கும் இடையே அருங்காட்சியகங்களை அமைப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் கையெழுத்தானது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் ஜிதேந்திர சிங், அறிவியல் அடிப்படையிலான பகுத்தறிவு சிந்தனை வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமையும் என்று கூறினார்.
இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி, அறிவியல் கல்வியை ஊக்குவிப்பதில் அறிவியல் மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். இந்தியாவில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்புடன் இந்த ஆண்டில் 400 பில்லியன் டாலர் என்ற ஏற்றுமதி இலக்கு எட்டப்படும் என மத்திய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் நாராயண் ராணே நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் என்ற ஏற்றுமதிக்கான தளத்தை காணொலி வாயிலாக அவர் அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், 2027 ஆண்டுக்குள் 1 டிரில்லியன் டாலர் என்ற ஏற்றுமதி இலக்கு எட்டப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய இணையமைச்சர் பானு பிரதாப் சிங் வர்மா, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் ஏற்றுமதியின் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வலுவடையும் என்று கூறினார். ராணுவத்தை நவீனமயமாக்கும் வகையில் 13,165 கோடி ரூபாய் மதிப்பில் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஆயுதங்களை வாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் பாதுகாப்பு கொள்முதல் குழுவின் கூட்டம் நடைபெற்றது. இதில் ராணுவத்தின் தேவைகளை நிறைவேற்றவும் நவீனமயமாக்கவும் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ராக்கெட் தளவாட பொருட்களை கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன்படி ALH Mark 3 வகையைச் சேர்ந்த 25 ஹெலிகாப்டர்களை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்திடமிருந்து 3,850 கோடி ரூபாயில் வாங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சுயசார்பு இந்தியா மற்றும் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டங்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல ராக்கெட் தளவாடங்களை 4,962 கோடி ரூபாயில் வாங்குவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டது. இந்தியாவுக்கான எரிசக்தி ஏற்றுமதி தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் ஆஸ்திரேலியா நீண்டகாலமாக பாரம்பரிய ஆதார ஒத்துழைப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் இது தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் எரிசக்தி ஆதாரங்களை கண்டறிவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான விரிவான பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் மேம்படுத்துவதுடன் இரு நாட்டு வர்த்தக அமைச்சர்களும் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியும் தாமும் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களின் அடிப்படையில் இருதரப்பு ஒத்துழைப்புகள் மேம்படுத்தப்படும் என்றும் ஸ்காட் மோரிசன் தெரிவித்துள்ளார். சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மொழிபெயர்ப்பில் ஒருங்கிணைப்பு என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. பைபிளை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்த புனித ஜெரோமின் நினைவு நாளான செப்டம்பர் 30ஆம் தேதியை சர்வதேச மொழிபெயர்ப்பு தினமாக ஐநா அங்கீகரித்ததன் அடிப்படையில் இந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இலக்கியம், செய்தி, கல்வி, அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மொழிபெயர்ப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளோரை ஊக்குவிக்கும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஏழைகள் நலன் பெறுகிறார்கள். கொரோனா காலத்தில் நாட்டில் வேலை கிடைத்தது. வாழ்க்கை இப்போது எளிதானது. விவசாயிகளுக்கு மரியாதை கிடைத்தது. இப்போது ஏழைகளுக்கு வீடு, கழிப்பறை, மின்சாரம், சமையல் எரிவாயு, குடிநீர் வசதி, இணையவழி சேவை, மொபைல் தொடர்பு, வேகமான இணைய சேவை எப்படி பிற குடிமக்களுக்கு கிடைக்கிறதோ அப்படி அதே வகையில் இப்போது கிடைக்கிறது. நாடு முழுவதும் இலவச ரேஷன் வழங்கப்படுகிறது. வாழ்வாதாரத்தை கண்டறிவதும் செயலாக்கம் பெறுகிறது. ஜன்தன் கணக்கில் நேரடியாக தொகை செலுத்தப்படுகிறது. ஓய்வூதியம் மற்றும் வீட்டு பிரச்சனைகள் இப்போது முடிந்துவிட்டது. குறைந்த விலை வருமானத்தை அதிகரிப்பதற்கான ஆதரவு மற்றும் கிராமப்புற மக்களை கடனில் இருந்து விடுபட செய்துள்ளது. எளிமையான வாழ்க்கை என்பது வாழ்க்கையின் குறிக்கோளாக மாறியுள்ளது. ஒன்றாக நமது ஜனநாயகம் வலுவடைந்து வருகிறது. இதுதான் இப்போது பாரத பிரதமரின் கோஷம். இந்த முழுமையான வளர்ச்சியின் நீரோடை தன் பயணத்தை தொடர்கிறது. தருமபுரி அரசு மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த பேறுகால அவசர சிகிச்சை மையம் உள்ளிட்ட புதிய கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார்.
தருமபுரி மாவட்டத்தில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பேறுகால அவசர சிகிச்சை மற்றும் சிசு தீவிர சிகிச்சை பராமரிப்பு மைய கட்டடங்களை திறந்து வைத்தார். 10 கோடி ரூபாய் செலவில் இந்த கட்டடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சைக்கான 95 படுக்கைகள் உட்பட 20 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தில் 100% மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்திய ஊராட்சிகளுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் 17,44,00,000 ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி கட்டடங்கள், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகம் உள்ளிட்ட 11 கட்டடங்களை திறந்து வைத்தார். கர்ப்பிணி பெண்களுக்கு சுகாதாரத்துறையின் பரிசு பெட்டகங்களையும் முதலமைச்சர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிகளில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர் திட்டப் பணிகளையும் முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார். ஒகேனக்கலில் உள்ள தலைமை நீரேற்றும் நிலையம், யானைப்பள்ளம் பகுதியில் உள்ள சுத்திகரிப்பு நிலையம், நீர் உந்து நிலையம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். இத்திட்டத்தின் இரண்டாம் பகுதியாக தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 10 ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 2,835 ஊரக குடியிருப்புகளுக்கு மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு 55 லிட்டர் குடிநீர் வழங்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அதன் பிறகு தருமபுரியில் பள்ளி மாணவிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடினார். அப்போது பேசிய ஆசிரியர்கள் தற்போது மக்களுக்கான ஆட்சி நடைபெற்று வருவதாக வாழ்த்து தெரிவித்தனர். ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் பதற்றமான மற்றும் பிரச்சினைக்குரிய வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வரும் 6 மற்றும் 9 தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் ஆலோசனை நடத்தினார். அப்போது பதற்றமான மற்றும் பிரச்சினைக்குரிய வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையர் அறிவுறுத்தினார். இதேபோல கூடுதல் காவலர்களை பணியமர்த்துவது, சோதனைச் சாவடிகளை அமைப்பது, வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வது ஆகியவை குறித்தும் விவாதிக்கப்பட்டது. ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் 39,408 காவல்துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பிரச்சார நேரம் முடிவடைந்த பின்னர் தேர்தல் நடைபெறும் பகுதிகளை விட்டு வாக்காளர்கள் அல்லாதவர்கள் வெளியேற வேண்டும் என்றும் அவ்வாறு வெளியேறாதவர்கள் மீது தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி உரிய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். நாட்டில் உள்ள முதியோர்கள் நலன் காக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். நாளை சர்வதேச முதியோர் தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் முதியோர் நலன் காப்பதிலும் அவர்களை பாதுகாப்பதிலும் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
இதில் குறிப்பாக முதியோர்கள் அனைவருக்கும் சத்துணவு மருத்துவம் பாதுகாப்பு ஆகிய குறைந்தபட்ச தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொரு இந்தியரும் மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முதியோர் நலன் காக்கும் சட்டங்கள், முதியோர் நல பராமரிப்பு தேசிய திட்டம், மூத்த குடிமக்களுக்கான திட்டங்கள் போன்றவற்றின் மூலம் மூத்த குடிமக்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்பதை அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை சென்ட்ரல் வழியாக வந்து செல்லும் ரயில்களின் நேரம் மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை சென்ட்ரல் கெவாடியா சிறப்பு ரயில், ஜெய்ப்பூர் கோயம்புத்தூர் அதிவேக சிறப்பு ரயில், சென்னை சென்ட்ரல் ஆலப்புழா, சென்னை சென்ட்ரல் மங்களூரு, நாகர்கோவில், சாலிமார் உள்ளிட்ட ரயில்கள் புதிய அட்டவணைப்படி இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை எழும்பூர் வழியாக இயக்கப்படும் ரயில்களின் புதிய கால அட்டவணைப்படி இயங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய நேர அட்டவணை நாளை முதல் நடைமுறைக்கு வரும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வருமான வரி புகார்களை இடைக்கால வாரியத்தில் முறையிட இன்றே கடைசி நாள் என நேரடி வருமான வரி ஆணையம் தெரிவித்துள்ளது. ITS எனப்படும் வருமான வரி பிரச்சினை தீர்வாணையம் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி கலைக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். அந்த ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு தீர்வு காணும் வகையில் இடைக்கால வாரியம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதில் வருமான வரி சார்ந்த புகார்களை தகுதி வாய்ந்த வரி செலுத்துவோர் இந்த வாரியத்தில் விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள் என்றும் புகார் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போட்டியிடும் பவானிபூர் தொகுதி உள்ளிட்ட 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அம்மாநிலத்தில் சில மாதங்களுக்கு முன் நடைபெற்ற பொது தேர்தலில் போட்டியிட்ட முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தோல்வியடைந்தார். எனினும் அவரது திரிணாமுல் காங்கிரஸ் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றதை அடுத்து அவர் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 6 மாதங்களுக்குள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய நிலையில் பவானிபூர் உள்ளிட்ட 3 தொகுதிகளுக்கு இன்று இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. பவானிபூர் தொகுதியில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோன்று ஷாம்சர்கஞ்ச், ஜாங்கிபூர் ஆகிய தொகுதிகளிலும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பெண்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கும் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். வனவிலங்கு அச்சுறுத்தல் உள்ள நீலகிரி மாவட்டத்தில் விறகு சேகரிக்கும் பெண்களுக்கு இந்த திட்டம் சிறப்பானதாக இருப்பதாக எரிவாயு முகமை ஊழியர் ஜாக்குலின் தெரிவித்துள்ளார். இதேபோல கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக விறகு அடுப்புகளில் சமையல் செய்வதுடன் அன்றாட கூலி வேலைக்கு சென்று வந்த தங்களுக்கு இந்த திட்டம் மிகுந்த பலனளிப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இங்க வந்து எங்களுக்கு வந்து உஜ்வாலா ஸ்கீம்னு சொல்லி ஒரு நியூ திட்டம் ஓபன் பண்ணிருக்கோம். அதுல வந்து ஃப்ரீ சிலிண்டர்ஸ், அதாவது நம்ம பாவர்ட்டி லைன் அந்த கீழே இருக்கிற மக்களுங்களுக்கு, வறுமை கோட்டின் கீழ் இருக்கிற மக்களுங்களுக்கு வந்து நாங்க இலவசமா சிலிண்டர் கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவங்க வந்து இவ்வளவு நாள் விறகு சம்மந்து இங்க வந்து ரொம்ப நீலகிரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் அவங்கதான் இருக்கனால அவங்க நல்லா போய் விறகெல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு சமைக்கிறதுக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதற்காக இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. 20 வருஷமா நாங்க விறகு அடுப்புதான் சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம கேஸ் கொடுத்து உதவி எடுத்துக்கணும். கேஸ் கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப நன்றி. 15 வருஷம் நாங்க விறகு சமந்து சமைச்சு சாப்பிட்டு இருந்தோங்க. இப்போ இந்த கேஸ் கொடுத்ததுனால கேஸ் கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நன்றி. எத்தனை நாள் அடுப்புல விறகு எடுத்து சாப்பாடா தின்னுங்க. இப்ப ஏதோ நீங்க கொடுத்து நன்றி இல்ல, நாங்கள் ஏதோ நல்லா இருக்கணுங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நாட்டில் புதிதாக 23,000 மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் புதிதாக 23,529 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் எண்ணிக்கை 1,37,39,980 உள்ளது. தற்போது 2,77,020 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரே நாளில் 28,718 பேர் குணமடைந்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 3,30,14,898 உள்ளது.
24 மணி நேரத்தில் 311 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 448062 உள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 1624 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் தொற்றிலிருந்து 1639 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் இத்தொற்றுக்காக 17192 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 24 பேர் உயிரிழந்துள்ளனர். கோவையில் 181 பேரும், சென்னையில் 189 பேரும், ஈரோட்டில் 116 பேரும், செங்கல்பட்டில் 115 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23,40,71,600 ஆக உள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 47,88,375 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 21,08,90,578 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் இதுவரை 88 கோடிக்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. மாநில அரசுகளிடம் 5 கோடிக்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் கையிருப்பில் இருப்பதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நேற்று ஒரே நாளில் 65,34,000 கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இதுவரை போடப்பட்ட தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 88,34,70,578 உயர்ந்துள்ளது. இதில் முதல் தவணையாக 64,64,73,741 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. 23,69,96,837 தடுப்பூசிகள் இரண்டாவது தவணையாக போடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் இதுவரை 3,58,34,757 பேர் முதல் தவணை தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். அவர்களில் 1,10,36,819 பேர் இரண்டாவது தவணை தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 699,583 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும், 3,11,583 தடுப்பூசிகள் இரண்டாவது தவணையாகவும் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இதுவரை 86,51,52,695 தடுப்பூசிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும், 63,69,890 தடுப்பூசிகள் விரைவில் விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பயன்படுத்தப்படாமல் 5 கோடி தடுப்பூசிகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. துபாயில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்தது. இந்த அணியின் எவின் லெவிஸ் அதிகபட்சமாக 58 ரன் எடுத்தார். 150 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு அணி 17.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அந்த அணியின் மேக்ஸ்வெல் 50 ரன்னும் ஸ்ரீகார் பாரத் 44 ரன்னும் எடுத்தனர். இந்த வெற்றியின் மூலம் புள்ளி பட்டியலில் 3வது இடத்தை தக்க வைத்துள்ள பெங்களூரு அணி பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஷார்ஜா மைதானத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் சென்னை அணி முதலிடத்திலும் ஹைதராபாத் அணி கடைசி இடத்திலும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் சுகாதார கட்டமைப்பை மாற்றியமைக்கும் விதமாக புதிய தேசிய சுகாதார கொள்கையை உருவாக்க அரசு நடவடிக்கை. ராஜஸ்தானின் புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னையில் சுங்கவரித்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு. வருமான வரித்துறை அதிகாரிகளுடனும் ஆய்வு நடத்துகிறார். சீன ஆப்பிள்கள்
பொருட்களுக்கு இறக்குமதி வரி குறைக்கப்படவில்லை. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம். தர்மபுரி அரசு மருத்துவமனையில் புதிய பிரிவுகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர் திட்டப்பணிகளையும் ஆய்வு செய்தார். ஊரக உள்ளாட்சி தேர்தல் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பை அதிகரிக்க மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. ஐபிஎல் கிரிக்கெட் சென்னை ஐதராபாத் அணிகள் இன்று பல பரீட்சை. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.